இனிமே தொட மாட்டேன். ஓகே நிஷாந்த், நீ போ, நான் போய்க்கிறேன். சரி வாப்பா, வண்டியில டிராப் பண்ண. இல்ல நான் வரல, நீங்க போங்க. கமானியா சொன்னா கேளுங்க. பாய். ஏங்க அடையார் பஸ் இங்க நிக்குமா? இப்ப வருமா? ஹாய் கண்மணி. ஹாய், வாங்க. மதி இங்க எப்படி உட்காருங்க. திருவள்ளுவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா கண்மணி? கன்னியாகுமரியா காஞ்சிபுரமா? உனக்கு மட்டும் இல்ல, இங்க வாழற மயிலாப்பூர் வாசிகளுக்கே தெரியாது திருவள்ளுவர் வீடு எங்கதான் இருக்குன்னு. இத கோயிலா 600 வருஷத்துக்கு முன்னாடி காசியில இருந்து வந்த மன்னர் தான் கட்டியிருக்காரு. அப்படியா? ஆமா கண்மணி, உனக்கு பிடிச்ச குரல் ஒன்னு சொல்ல. இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்பே காய் கவர்ந்தற்று. இது 100வது குரல். இது ரொம்ப நல்ல குரல். உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சது பிறனில் விளையா பேராண்மை யாழன்னு ஒரு அதிகாரமே படைச்சிருக்காரு. அதுல அடுத்தவ மனைவியை ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு பாவத்திலேயே பெரிய பாவம்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுக்கு மனைவியாக போற வழியும் பார்க்க கூடாதுங்கறதான். எனக்கு மனைவியா வரப்போறவளை மட்டும் பார்க்கணும்னு ஃபீல் பண்றேன். கிரேட் மதி, உனக்கு வரப்போற மனைவி கொடுத்து வச்சவ. நீதான் எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. என்ன சொல்ல? இல்ல ஒண்ணு இல்ல, இது வந்து வள்ளுவர் ஒரு வேலையா இருக்கும்போது ஏதோ தேவைக்காக மனைவி வாசுகைய கூப்பிட்டாங்க. அப்ப தான் வீட்டு தேவைக்கு தண்ணீர் சேர்ந்துட்டு இருந்த அம்மா தன் கணவருடைய குரல் கேட்ட உடனே என்னமோ ஏதோன்னு கயிறு விட்டுட்டு வேகமா போக அந்த கயிறு அப்படியே நின்னுருச்சான். என்ன மதி தண்ணி இல்ல? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு இல்ல, மனுஷனுடைய வாழ்வாதாரத்துல தண்ணி எங்க இருக்கு போது? இது அவங்க வாழ்ந்த காலத்துல நிழல் கொடுத்த மரம், இது இழுப்பு மரம். 1937 விழுந்து போய் அடிப்பகுதியை மட்டும் செப்பு தகடு போட்டு பாதுகாத்து வராங்க. அது என்ன படம்? ஓ அதுவா? அந்த காலத்துல நடந்த ஆச்சரியமான விஷயம் இது. வான்வழியா போயிட்டு இருந்த சித்தர் ஒருத்தர் வள்ளுவரும் வாசுகையும் வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவலாம்னு வாசுகையை தேடி வந்தாரு. தன்னோட மாயாஜாலத்தால வீட்டுல இருந்த ஒரு பொருளை தங்கமா மாத்தி அத வாசுகை கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அத அந்த பதிவிரத வாங்கிக்கல. ஏன்னா வள்ளுவரோட அவங்க வாழ்கின்ற வாழ்க்கைக்கு முன்னாடி எந்த விலை உயர்ந்த பொருளும் மதிப்பில்லாதுன்னு சொன்னாங்க. சித்தரும் தான் சொன்னது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. ஹலோ. ஹாய் டல், நான் ஸ்வேதா பேசுறேன். வெயிட் பண்ணலாமா? ஐயா மரிச்சாமி பேசுறேன். ஐயா என்ன சொல்லு? ஐயா கென்யாவுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் ரோஸ் வந்திருக்கு, பாக்குறீங்களா ஐயா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போன் வை முதல்ல. ஏய் போன் வைடா ஃபர்ஸ்ட். ஐயா என்ன மூர்த்தி, என்னாச்சுங்க ஐயா? ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ. மூர்த்தி ஆமா, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? லவ்ங்களா? நானா? சரவணா ஸ்டோர்ல ரவிக துணி வாங்கி கொடுத்தம்மா, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அப்படியே கமலா தியேட்டருக்கு கூட்டிட்டு போனம்மா, படம் பார்த்தம்மா, அதை விட்டுட்டு லவ் கிவ். போடா உன்னை போய் கேட்டம் பாரு. என்ன நிஷாந்த் இது? நீ தவள தூரம் சொல்லி கேட்காம மறுபடியும் சிகரெட் பிடிக்கிறியா? கொஞ்சம் தீர்த்தவே முடியாது போல. சாதாரண சிகரெட் தான். அப்ப இதுக்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் நீ தான் இவனை கெடுக்கிற. உன்னால தான் இவன் கெட்டு போறான். இப்படி எல்லாம் இல்லம்மா. இது எங்க எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேடு?
இவ்வளவுதாங்க மேடம். அடப்பாவி, இதெல்லாம் குடிச்சு நான் எப்படி நான் உயிரோடு இருப்பேன்? சரி, இதெல்லாம் நைட்டு ஃபுல்லா குடி. காலையில இருந்து உயிரோடு இருந்தினா நான் உன்னை லவ் பண்றேன். ஏய், இதெல்லாம் மோர வெளிய கொண்டு வீச. சரிங்க ஐயா, எடுத்துட்டு போ. உன் போதைக்கு முன்னால இதெல்லாம் ஒரு போதையா? சாரி கண்மணி. இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு நிஷாந்த்? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம், சில காரணங்களால பிரிஞ்சிட்டோம். எவ்வளவு பகைமை உணர்ச்சி இருந்தா இப்படி நெருப்பை கொளுத்தி வச்சிருப்பேன். நீ எவனுக்கு என்னென்ன பாவம் பண்ணினியோ அவன் உனக்கு என்னென்ன பாவம் பண்ணினானோ. பட் மனித வாழ்க்கையில நட்புங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ஒரு சில காரணங்களால பிரிவினை வந்திருந்தாலும் அதே காரணம் காட்டி காலம் ஃபுல்லா அவங்க மேல வெறுப்பா இருக்கிறது கொடுமையான விஷயம். என் லைஃப்ல நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், உன்னை பார்த்த பின்னாடிதான். சரி, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நான் சொல்ற தியானத்தை பண்ண, எல்லாம் சரியாயிடும். மனசு ரிலாக்ஸ் ஆயிடும், நல்ல மனுஷனா இருப்பேன். உனக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை உள்ள நினைச்சு ரெண்டு முறை மூச்சு உள்ள வாங்கி, எட்டு முறை நிறுத்தி, நாலு முறை வெளியே விடு. அதுக்கு பின்னாடி வரப்போற மாற்றத்தை நீயே ஃபீல் பண்ணுவ. கார்மேணி செங்கன் கதிர்மதி எம்போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தோடர் எம்பாவாய். டே மச்சி, இங்கே பாடுறா. காதலையும் தும்பலையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்தணும், அப்படி இல்லைனா. இப்படித்தான் என் ஃப்ரெண்டு தனசேகர்னு ஒருத்தன் கதை பண்ணி படம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே அடியாக போய் சேர்ந்துட்டான். அப்படியே ஏதாவது உனக்கு ஆகிட போதுன்னு தான் சொல்கிறேன்.